உக்ரைனில் பேராபத்தை சந்திக்க உள்ள புட்டினின் படைகள். உலகின் நான்காவது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் அதிபராக லுலூடா சில்வா தெரிவு. பெண்கள் ஜாக்கிகளாக களமிறக்கப்படும் ஒட்டக பந்தயம், ஆர்வமுடன் கண்டுகளித்த மக்கள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரை வெற்றிகரமாக நடத்த தயாரான கட்டார். காங்கோவில் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், 11 பேர் பலி. இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும், அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை. உணவு வேலைகளை குறைத்துக் கொள்ளும் கனேடியர்கள். ஈரான் ஹிஜாப் போராட்டம், போலீஸ் காவலில் மேலும் ஒரு பிரபலம் உயிரிழப்பு. ஜெர்மனியின் பிரபலமான நகரங்களை விட்டு வெளியேறும் மக்கள். இனி விரிவான செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து தொடரை வெற்றிகரமாக நடத்த தயாராக உள்ளதாக கட்டார் அரசு தெரிவித்துள்ளது. முதன்முறையாக வளைகுடா நாடுகளுள் ஒன்றான கட்டாரில் கால்பந்து உலகக்கோப்பை நடைபெறவுள்ளது. இதற்காகவே புதிதாக 7 அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நெடுஞ்சாலைகள், சுரங்க ரயில்கள், விமான நிலைய விரிவாக்கம் என நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த சுமார் 25 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதுகாப்பு பணிகளுக்காக துருக்கி, பாகிஸ்தான் நாட்டு இராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பெண்கள் ஜாக்கிகளாக களமிறக்கும் ஒட்டக பந்தயம், ஆர்வமுடன் கண்டுகளித்த மக்கள். துபாயில் பெண்கள் ஜாக்கிகளாக களமிறக்கும் ஒட்டக பந்தயத்தை மக்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். அரேபிய பாரம்பரியத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒட்டக பந்தயத்தில் புதுமையை புகுத்த முயற்சியாக தனியார் அமைப்பு சார்பில் கடந்த 2 ஆண்டுகளாக வெளிநாட்டு பெண் ஜாக்கிகளை வைத்து ஒட்டக பந்தயங்கள் நடத்தப்படுகின்றன. இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும், அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நம்பிக்கை. இலங்கை மத்திய மாகாணத்தில் உள்ள தேயிலை தோட்டங்களில் இந்தியா வம்சாவளி தமிழர்கள் தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. கொழும்பு போய்ச் சேர்ந்த மருந்து பொருட்களை இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பெற்றுக் கொண்டார். அங்கு நடந்த நிகழ்ச்சியில் ரணில் விக்ரமசிங்கே பேசியுள்ளதாவது, இலங்கை மலையக தமிழர்கள் சிலர் இலங்கை சமூகத்துடன் வெற்றிகரமாக இணைந்துவிட்டனர். வேறு சிலர் இணையவில்லை. அவர்களுக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களை எப்படி இலங்கை சமூகத்துடன் முழுமையாக இணைப்பது என்பது குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழு அமைக்கப்படும். இலங்கை தமிழர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படும். அந்த சமயத்தில் மலையக தமிழர்களின் பிரச்சினைகளும் படிப்படியாக தீர்க்கப்படும். கடந்த 1964 ஸ்ரீமா பண்டார நாயக லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி மலையக தமிழர்கள் பலர் இந்தியாவுக்கு திருப்பி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இந்தியாவுக்கு செல்லாமல் இலங்கையிலேயே தங்கிவிட்டனர். மலையக தமிழர்கள் வீடு கட்டிக் கொள்வதை இலங்கை அரசு ஊக்குவித்து வருகிறது. அவர்களுக்கு நிலம் வழங்குகிறது. மற்ற குழுக்களைப் போல் அவர்களும் சொந்த நிலத்தில் அமைதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். மலையக தமிழர்களின் குழந்தைகள் படித்து முடித்த பிறகு அந்த பகுதியை விட்டு வெளியேறுவதால் மலையக பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும். மலையக தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் ஆகியோருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் பேசினார். ஈரான் ஹிஜாப் போராட்டம், போலீஸ் காவலில் மேலும் ஒரு பிரபலம் உயிரிழப்பு. ஈரானில் இஸ்லாமிய மத சட்டங்களின்படி ஹிஜாப் அணிவது கட்டாயம் என்றாக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் தெஹ்ரான் நகரில் ஹிஜாப் சரியாக அணியவில்லை என கூறி போலீசார் நடத்திய தாக்குதலில் கோமா நிலைக்கு சென்ற 22 மாஷா அமினி என்ற இளம் பெண் கடந்த மாதம் 17 உயிரிழந்தார். இந்த நிலையில் 19 சமூக வலைதள பிரபலம் மெஹர் ஷாத் ஷாஹிதி கடந்த 26 போலீஸ் காவலில் தன்னுடைய உயிரை இழந்தார். IRGC புலனாய்வு தடுப்பு மையத்தில் அடித்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ஜெமி ஆலிவர் என்று அழைக்கப்படுகின்ற பிரபல சமையல்காரரான ஷாஹிதி இன்ஸ்டாகிராமில் 25,000 பின்தொடர்கின்றவர்களை கொண்டிருந்தார். அவர் தனது 20 பிறந்த நாளுக்கு 1 முன்பு இறந்துவிட்டார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் மீண்டும் ஆங்காங்கே போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதற்கிடையில் காவலில் இருந்த சமையல்காரர்களை கொன்றதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை ஈரானிய அதிகாரிகள் நிராகரித்துள்ளனர் மற்றும் அவரது மரணத்திற்கான காரணம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். ஹிஜாப் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு மத்தியில் பிரபல செஃப் ஈரானின் ஜெமி ஆலிவர் அடித்துக் கொல்லப்பட்டார். புதிய போராட்டங்கள் வெடித்தன. காங்கோவில் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல், 11 பேர் பலி. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் இசை நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 2 போலீசார் உட்பட 11 பேர் உயிரிழந்துள்ளனர்.
தலைநகர் கின்ஷாஷா மைதானத்தில் காங்கோ பிரபல பாடகர் ஃபாலி யுபாவின் தலைமையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் கடல் அலையாக திரண்டனர். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை மோசமானதால் முண்டியடித்துக் கொண்டு ஏராளமானவர்கள் நிகழ்ச்சி நடைபெறும் மேடை நோக்கி செல்ல முயற்சி செய்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் அங்கு பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. உக்ரைனில் பேராபத்தை சந்திக்க உள்ள புட்டினின் படைகள். ரஷ்ய துருப்புகள் உக்ரைனில் இதுவரை எதிர்கொள்ளாத மிக கொடூரமான சூழலை இனி எதிர்கொள்ளும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. போருக்கு எந்த வகையிலும் தயாராகாத ரஷ்ய துருப்புகள் உக்ரைனில் கடும் பின்னடைவை எதிர்கொண்டு வருகின்றன. இருப்பினும் உக்ரைனில் அவர்களால் முக்கிய பகுதிகளில் பேரழிவை ஏற்படுத்த முடிந்தது என்றே கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்ய துருப்புகள் உக்ரைனில் மிக மோசமான சூழலை எதிர்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1939 பின்லாந்தில் படையெடுத்துச் சென்ற சோவியத் ரஷ்ய துருப்புகள் எதிர்கொண்ட துயரங்கள் போன்றும் அல்லது 1941 ரஷ்யாவை நோக்கி படையெடுத்த ஜெர்மனிய நாஜிப்படைகளுக்கு ஏற்பட்ட பேரிழப்பை தற்போது விளாடிமிர் புட்டினின் துருப்புகளும் எதிர்கொள்ளும் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரிழப்பை எதிர்கொண்ட அந்த இரு படையெடுப்புகளாலும் விடாமல் கொட்டிய பனிப்பொழிவு வீரர்களின் இரத்தத்தால் சிவந்தது என்றே கூறப்படுகிறது. தெருக்களில் சடலங்கள் குவிய உடல் நடுங்க பதுங்கியிருந்த அகழிகளில் வீரர்கள் உறைந்து மரணமடைந்தார்கள். கடும் குளிர் காரணமாக ராணுவ டாங்கிகளின் இயந்திரங்கள் முற்றாக நின்று போனது. பொதுவாகவே உக்ரைனில் குளிர்காலங்களில் வெப்பநிலை -31 செல்சியஸ் என மிகவும் சரிவடையும் என்றும் சாதாரணமாக -8 செல்சியஸ் குளிர் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டுமின்றி நாளொன்றுக்கு பொதுவாக 20 அங்குலம் அளவுக்கு பனிப்பொழிவுகள் இருக்கும் என்றார்கள். இதனால் போர் முன்னெடுக்கப்படுமா அல்லது ரஷ்ய துருப்புகள் பாதுகாப்பின்றி என்ன செய்ய போகின்றார்கள் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. குளிர்காலம் தொடங்க இருக்கின்ற நிலையில் உக்ரைனில் கடும் மழை கொட்டி தீர்க்கும் என்றே கூறப்படுகிறது. கடும் குளிர் மழை அகழிகளை மொத்தமாக சேதப்படுத்தும். இதனால் வீரர்கள் சகதியுடன் போராடும் நிலைமை வரும். தொடர்ந்து வெப்பநிலை சரிவடையும். மழையுடன் கடும் குளிரும் ரஷ்ய வீரர்களை ஸ்தம்பிக்க வைக்கும் என்கின்றார்கள் முன்னாள் ராணுவ அதிகாரிகள். மேலும் கிரிமியா பாலம் தகர்க்கப்பட்ட நிலையில் ரஷ்ய துருப்புகளுக்கான உதவிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. மட்டுமின்றி விளாடிமிர் புட்டின் திட்டமிட்டபடி உக்ரைனில் போர் முன்னெடுக்கப்படவில்லை என்றே கூறப்படுகிறது. அத்துடன் போர் பல மாதங்களாக தொடர்ந்து வருவதுடன் அதற்கான முடிவு எட்டப்படாததும் விளாடிமிர் புட்டினுக்கு உள்நாட்டில் எதிர்ப்பை எதிர்கொள்ளும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. உணவு வேலைகளை குறைத்துக் கொள்ளும் கனடியர்கள் ஏன் தெரியுமா? கனடாவில் சுமார் 20% தங்களுடைய உணவு வேலைகளை குறைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவிற்காக செலவு அதிகரிப்பு காரணமாக இவ்வாறு உணவு வேலைகளை தவிர்த்து வருகின்றனர். மளிகைப் பொருட்கள் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு மக்களை வெகுவாக பாதித்துள்ளது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கனடியர்கள் அதிகளவில் உணவு வங்கிகளில் தங்கியிருக்க நேரிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் உணவுப் பொருட்களின் விலையேற்றம் கனடியர்களினால் உணவு வேலைகளை தவிர்க்க நேரிட்டுள்ளது. கனடாவில் ஆண்டு பணவீக்க வீதம் செப்டம்பர் மாதம் 6.9% சற்றே குறைவடைந்துள்ளது. எனினும் உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ச்சியாக உயர்வடைந்து செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாணத்துக்கு மாகாணம் மக்களின் உணவிற்கான தேவை மாறுபட்ட அளவில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகின் 4வது மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் அதிபராக லுலு டா சில்வா தெரிவு. உலகின் 4வது மிகப்பெரிய ஜனநாயக நாடான பிரேசிலில் நடந்த அதிபர் தேர்தலில் லூயிஸ் இனோசியோ லுலா டா சில்வா வெற்றி பெற்றுள்ளார். தமது வெற்றி தொடர்பில் லுலா டா சில்வா தெரிவித்துள்ளதாவது, அவர்கள் என்னை உயிருடன் புதைக்க முயற்சி செய்தனர், நான் இங்கே இருக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் தனது வெற்றியை அரசியலில் உயிர்த்தெழுதல் என்று விவரித்துள்ளார். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ஜேர் பொல்சோனாரோ மீண்டும் போட்டியிட்டார். தீவிர வலதுசாரியான ஜேர் பொல்சோனாரோவுக்கு முன்னாள் அதிபரும் இடதுசாரி வேட்பாளருமான லூயிஸ் இனோசியோ லுலா டா சில்வாவுக்கும் இடையில்தான் அதிபர் தேர்தலுக்கான போட்டி நடைபெற்றது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் சில்வாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தன. கோவிட் தொற்றை கையாண்ட முறை, அமேசான் மலைக்காடுகள் அழிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் தற்போதைய ஜனாதிபதி ஜெயில் பொல்சோனாரோவின் அரசாங்கம் மக்களிடம் கடும் எதிர்ப்புகளையும் விமர்சனங்களையும் எதிர்கொண்டதால் இந்த தேர்தலில் அவருடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக இருந்தது. பிரேசிலில் தேர்தல் நடைமுறையின்படி அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் 50% அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்நிலையில் பிரேசில் தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு நேற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் இடதுசாரி தலைவரும் முன்னாள் அதிபருமான லுலா சில்வா 50.90% வாக்குகள் பெற்று மீண்டும் பிரேசில் அதிபராக வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் ஜெயில் பொல்சோனாரோ 49.10% வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவிக் கொண்டார். மேலும் புதிய அதிபராக தேர்வான லுலா சில்வா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பதவியேற்க உள்ளார். லுலா சில்வா வெற்றி தனிப்பட்ட அரசியல் மறுபிரவேசத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லுலா சில்வா தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக 580 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த தண்டனைகளின் பின்னர் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் அவருக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. ஜெர்மனியின் பிரபலமான நகரங்களை விட்டு வெளியேறும் மக்கள். ஜெர்மனியில் பிரபல நகரங்களை விட்டு புறநகர் மற்றும் சுற்றியுள்ள கிராமப்புறங்களை நோக்கி மக்கள் பயணிக்க ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மலிவு விலையில் வீடுகள் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாலும் இனி அலுவலகத்திலிருந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை என சில இடங்களில் அறிவிக்கப்பட்டதாலும் அதிகமான மக்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். தரவு நிறுவனமான எம்பிரிக்கா ரஜியோவின் புதிய பகுப்பாய்வின்படி பெர்லிங், ஹாம்பர்க், முனிச், கொலோன் மற்றும் டசல்டார்ஃப் மற்றும் ஸ்டட்கார்ட் போன்ற பெரிய ஜெர்மன் நகரங்கள் தங்கள் குடியிருப்பாளர்களை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகளவில் இழக்கின்றனர். இந்த பெரிய பெருநகரங்களுக்கு ஒரு காலத்தில் வெளிநகர பகுதிகளிலிருந்து வசிப்பவர்களின் வருகையால் பயனடைந்திருந்தாலும் இப்போது அலை வேறு வழியில் நகர்கிறது. ஆய்வில் 2018 47,000-க்கும் அதிகமான மக்கள் 7 பெரிய ஜெர்மன் நகரங்களிலிருந்து நேரடியாக அருகிலுள்ள மாவட்டங்களுக்கு சென்றுள்ளனர். 2021 56,600 பேர் தங்கள் முகவரியை நகரத்திலிருந்து புறநகர் பகுதிகளுக்கு மாற்றியுள்ளனர். இதேவேளை 17.249 பேர் பெர்லினில் இருந்து அருகிலுள்ள மாவட்டங்களுக்கு சென்றனர். 11.145 பேர் ஹாம்பாக்கில், 7.894 பேர் கொலோனில் மற்றும் 6.653 பேர் பிராங்க்போர்ட்டில் இருந்து வெளியேறியுள்ளனர். இந்த நகரங்களின் மக்கள் தொகை வலுவாக வளர்ந்த 2010 மற்றும் 2013 இடையில் காணப்பட்ட போக்கை இது மாற்றியமைக்கிறது என்று எம்பிரிக்கா தரவு நிறுவனமான எம்பிரிக்கா ரெஜியோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.